டாக்டர் பிரேம்ஜி அவரோட மனைவிக்காக கடிதம் ஒன்று எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. என்ன கடிதம், அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற டீடைல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்கக்கூடிய இளையராஜா கங்கை அமரன் இவங்களோட வாரிசு தான் பிரேம்ஜி. இவர் ரொம்ப நாளாக கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தார், சமீபத்தில் தான் கல்யாணம் பண்ணியிருந்தார். இவரோட கல்யாணம் கோயிலில் ரொம்பவே கிராண்டாக அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் முன்னிலையில் நடந்துருந்துச்சு. அண்ட் அவரை பற்றி ஏராளமான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஆக்டர் பிரேம்ஜி அவரோட ஆசை மனைவிக்காக லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான். என்னப்பா சொல்கிற, என்ன லெட்டர், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து இப்போ ஃபீல்டில் ரொம்பவே பீக்கில் தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக விஜய் சாரோட கோட் படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவர் கடைசி கட்டத்தில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காரு. அண்ட் இப்போ தான் இவருக்கு மேரேஜ் நடந்திருந்துச்சு. ஒரு சில சம்பிரதாயங்கள் முடிஞ்ச கையோடையே அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு இவர் அவங்க மனைவியை விட்டு கிளம்ப போகிறாரு. அந்த ஒரு விஷயத்தை தான் அவரோட மனைவிக்கு அவர் லெட்டராக எழுதி வச்சிருந்திருக்காரு. அந்த ஒரு லெட்டரில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்திருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ரெண்டு பேத்துக்குமே இப்போ தான் மேரேஜ் ஆகியிருந்துச்சு. இந்த ஒரு டைமில் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, நான் வந்து ஷூட்டில் மாட்டிக்கிட்டேன், கண்டிப்பாக போய் முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும். கூடிய சீக்கிரமே நான் இதெல்லாம் முடிச்சுட்டு உனக்காக திரும்பி வந்துடுவேன், அது வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்களோட ஒய்ஃபுமே ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி, சாரி, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவங்களுமே கொஞ்ச நாள் ஒர்க் போக போகிறாங்க அப்படின்னும், கோட் படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதை தான் அவர் அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருக்காரு. தன்னோட ஆசை மனைவிக்காக பிரேம்ஜி அவர்கள் எழுதியிருந்த லெட்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே, இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும், வெளியே கூட்டி போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு, அதெல்லாம் கொஞ்சமாக அவங்களுக்காக பாருங்கள், கூடிய சீக்கிரத்திலே கோட் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ரெண்டு பேருமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிரேம்ஜி அவர்களுக்கு லேட்டாக தான் மேரேஜ் ஆகியிருக்கு. அண்ட் குழந்தைய லேட்டானுச்சுனா ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு காரணத்தினால தான் ரசிகர்கள் இதை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒருபுறம் இருக்க நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனில் மோடி அவர்கள் மூணாவது முறையாக வின் பண்ணியிருக்காரு. தனிப்பெரும்பான்மையாக 240ம் அவரோட கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 290 சீட்டை பிடிச்சு அவர் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறாரு. நேற்று இவருக்கு வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸும் சரி, ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸும் சரி கலந்துக்கிட்டாங்க. இதில் ஆக்டர் மாதவன் அவர்களும் கலந்துக்கிட்டாரு. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அவர் மோடி அவர்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி, மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், இந்த ஒரு ஆட்சி மிக சிறப்பான பொன்னான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட நல்ல நேரமும் சரி, எங்களோட நல்ல நேரமும் சரி, உங்களோட மூணாவது ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு ஆட்சி மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கணும். நீங்களும் நல்லபடியாக உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், இந்த நாட்டையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த ஒரு போஸ்டர் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. மோடி அவர்கள் மூணாவது முறையாக ஆட்சி அமைச்சிருக்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பாக தான் இருக்கு. நீங்கள் மோடி அவர்கள் திரும்பி ஆட்சிக்கு வருவார் நினச்சிங்களா? அண்ட் இந்த ஒரு ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோடி அவர்களோட வாழ்த்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.